ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். நம்ம அடுத்ததாக பார்த்துருக்கக்கூடிய பதிவு வந்து, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ நம்ம தொழில் நிமித்தமாகவோ நம்ம வேலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அந்த வேலை வந்து நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குதா தடையை கொடுக்குதாங்கிறது நம்மளால் ஒரு 70% தான் யூகிக்க முடியும். மீதி 30% வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக சக்தி. அந்த தெய்வீக சக்தியால் தான் அந்த வேலை நிறைவு பெறுமா அல்லது இழுத்துக்கிட்டு போகுதாங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும். சரி, இப்போ நம்ம போகிற வேலை வந்து ஜெயிக்கணும், இருக்கக்கூடிய வேலை ஜெயிக்கணும். அப்போது அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இந்த வேலையை முடிக்காத வேலையெல்லாம் எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெற ஆஞ்சநேயருடைய பொட்டு வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த பதிவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, அதை மீறி அதை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கையில் வந்து நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கையில் ஒரு பிடி விபூதி, ஒரு பிடி விபூதியில் வந்து இது ஃபுல்லாக வச்சுக்க வேண்டாம். சும்மா கையில் வந்து இது எடுத்து விபூதி இப்படி கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் முடிஞ்சால் 108 முறை அப்படின்னா 21 முறை இந்த மந்திரத்தை சொல்லி, முருகனுடைய வள்ளி தெய்வானை சமேத அந்த படத்தோடு இருக்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வானை படத்தின் 100 தெய்வத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை, நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை ஜபித்தோ அல்லது 25 முறையோ நீங்கள் ஜபித்து நீங்கள் அந்த விபூதி நெற்றில் வைத்து கொண்டு, அதோடு வந்து அந்த விபூதியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஒரு பொட்டலத்தில் ஒரு பேப்பரில் மடித்து அந்த விபூதியை வந்து பக்கத்தில் அது கூட வந்து ஒரு பச்சை கற்பூரம், ஒரு நுனி அருகம்புல், அது கூட வந்து ஒரு லவங்கப்பட்டை, இந்த மாதிரி பொருட்களை வந்து சேர்த்து அதை வந்து பாக்கெட்டில் மடித்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு இந்த விபூதி நெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா அந்த செயல்கள் கச்சிதமாக முடியும். அதாவது நற்செயலாக இருந்தால் அந்த மந்திரம் பார்க்கும் பொழுது 2 மந்திரமாக இருக்கின்றது. அதாவது சரவண, அதாவது முருகனுடைய பஞ்சாட்சர மந்திரம் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 108 முறையும், அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு மந்திரத்தை சொல்கிறேன், அதாவது நினைத்ததை தரக்கூடிய முருகன் மந்திரம்னு ஒன்று இருக்குது. அதாவது ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் சரவண பவாய நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளௌம் சௌம் நமஹ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மந்திரத்தை வந்து 21 முறையோ 108 முறையோ இந்த விபூதியை கையில் வச்சுட்டு சொல்லி, அந்த விபூதியை நெத்தியில் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த ஒரு ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லேயோ இல்லை மஞ்சள் கலர் பேப்பரில் வச்சுருந்தால் ரொம்ப விசேஷம். ஒயிட்டுங்கிறத விட மஞ்சளில் இருந்தால் ரொம்ப விசேஷம். மஞ்சள் வந்து குருவோட அனுகிரகத்தை பெற்றுத்தரதுனால மஞ்சளில் வந்து அந்த விபூதியை வைத்து ஒரு அருகம்புல், ஒரு பச்சை கற்பூரம், அது கூட வந்து ஒரு ஏலக்காய் 2, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவங்கம், இந்த மாதிரி வைத்து மடித்து நீங்கள் இதை டோட்டலாக மடித்து வச்சுட்டு சொல்லலாம், இல்லை ஒரு விபூதி வச்சு சொல்லலாம். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. இன்னொரு தடவை கூட சொல்கிறேன், ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் சரவண பவ. இந்த மந்திரத்தை வந்து 108 முறை சொல்லி ஊற்றுவாங்க. சொல்லிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் பர்ஸ்லையோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுக்கலாம். பர்ஸில் வைக்கிற மாதிரி இருந்தால் லெதர் பர்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், தோல் பர்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம், துணி சம்மந்தமான பர்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுங்க. முக்கால்வாசி என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பர்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா தேவையில்லாத குப்பைகளை பர்ஸில் வச்சுட்ருக்கோம், அது மிகப்பெரிய தடையாக போகிறது. ஏன்னா பர்ஸில் வரும்போது நம்ம கண்ட இடத்துக்கு நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய இடத்துக்கு போகிறதால வரக்கூடிய சீட்டு, கடன் அட்டை, இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி ஏகப்பட்டதை வாங்கி எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்ருக்கோம். ஆனால் அதனால் நிறைய எதிர்மறைகள் தான் உருவாகும். எது தேவையோ அது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கணும், மீதி எல்லாம் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, பாக்கெட்டில் இருக்க வேண்டியது பணம் மட்டும்தான். சப்போஸ் கிரெடிட் கார்டு முதற்கொண்டு யூஸ் பண்ணாதீங்க பாக்கெட்டில், ஏன்னா வைக்காதீங்க. கிரெடிட் கார்டுங்கிறது என்ன, கடன் அட்டை. அப்போ கடன் அட்டையை நீங்கள் எந்த அளவுக்கு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கடனாக தான் இருக்கும். அது கடன் வர காசும் வந்து அந்த கிரெடிட் கார்டு முழுங்கிட்டு இருக்கும். ஸோ பாக்கெட்டில் நம்ம வச்சிருக்கிறது வேண்டியதுன்னா
ஒன்லி நம்ம விசிட்டிங் கார்டு வச்சுருக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பணமும் விசிட்டிங் கார்டு பிஸ்னஸ் கார்டு மீதி எல்லாம் வந்து உங்கள் மொபைலில் தான், எல்லா கான்டாக்டும் மொபைலில் இருக்குல்ல. ஸோ அப்போ உங்கள் பாக்கெட்டில் என்ன தேவை அது மட்டும்தான் இருக்கும். முக்கியமான சீட்டு எதாக இருந்தாலும் எல்லாம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் வீட்டில் வச்சுருங்க, ஒரு இடத்துல வச்சுருங்க. பாக்கெட் சுத்தமாக வச்சுக்கோங்க. பாக்கெட்டில் பணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த உணர்வு வந்து பாக்கெட்டில் பணம் இருக்கிற உணர்வு தான் இருக்கும். பெருசாக நம்ம பாக்கெட்டில் எதாவது வேறு எதுவும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ பணம் தான் பணத்தை இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் நீங்கள் போகக்கூடிய செயல் வந்து அனைத்தும் சித்தியாகும். ஒன்று. இரண்டாவதாக என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசற்படிக்கு முன்னாடி ஒரு டேபிள் எதாக இருக்கும், ஒரு நல்ல இடத்துல ஒரு டேபிள், கிழக்கு பக்கமாக ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி வச்சு, அதில் டெய்லி ஒரு கண்ணாடி பவுலில் டெய்லி 1 ரூபாய் காயினை போட்டுட்டு நீங்கள் வெளியே போங்க. அதாவது நீங்கள் நான் போகக்கூடிய செயல்கள் அனைத்தும் சித்தியாகணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு 1 ரூபாய் காயினை அதில் போட்டுட்டு நீங்கள் போங்க. யார், வீட்டுக்கு பெரியவர், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் போகிறவங்களாக இருக்கட்டும், இது நீங்கள் தொழில் பண்ணுற இடமாக இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு 1 ரூபாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. அது 1 ரூபாய் இருக்கலாம், 5 ரூபாய் இருக்கலாம், நாணயங்களை மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன், போட்டுட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வரீங்க இல்லையா, ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த நீங்கள் போட்டிருப்பீங்களே அந்த காயினை பார்த்துட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்டிலேருந்து எல்லாம் இருக்கும், 2 ரூபாயோ 5 ரூபாயோ 1 ரூபாயோ எவ்வளோ முடியுதோ அதில் போட்டுட்டு நீங்கள் வேலைக்கு இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த நாணயம் எப்படி பெருகுதோ அதே மாதிரி உங்களுடைய செல்வ வளமும் பெருகும் என்று சொல்லியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள், ரிசல்ட் எப்படி வருதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். செல்வ தடைகள்ங்கிறது இருக்காது, போகிற காரியம் என்று சித்தியாகும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு மேற்பண்டை உங்களுடைய ஜாதகப்படி அதிதேவதை, அந்த அதிதேவதை தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி அதிதேவதைக்கு உண்டான பரிகார மோதிரம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறீங்க மட்டும்தான் உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்க முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப் அனுப்பக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள், ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு ரிக்வஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் நான் உங்களுக்கு வர முடியும். அதனால் வந்து நீங்கள் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம், எனக்கு ரிப்ளை பண்ணல உடனே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொன்றாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய குபேரன் பண விஷயங்களை பயிற்சி வகுப்பில் இணைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஏன் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ்க்கு வந்து மெசேஜ் அலோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை அப்படிங்கிற பதிவு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். குழுவை நல்லபடியாக வழிநடத்தி போகணும் அப்படின்னா அந்த தேவையில்லாத அன்னெசரி மெசேஜஸ் வந்து அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வந்து அட்மின் மெசேஜ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் நான் அந்த பார்ட்டிசிபேஷன்ஸ் மெசேஜை வந்து அலோவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கீயை வந்து எனவல் பண்ண முடியும். ஸோ குழுங்கிறது எனக்காக ஆரம்பிக்கப்பட்டதில்லை, உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கு விஷயங்களை போய் சேரணுங்கிறதுக்காகத்தான் நான் குழு ஆரம்பிச்சினேன் தவிர எனக்கோசரம் ஆரம்பித்து நான் வச்சுட்டு போகிறதுக்காக இல்லை. அதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் அதிலேருந்து பயனடையணும், நீங்கள் அதிலேருந்து மேலே வரணும், நீங்கள் ஜெயித்தா நான் ஜெயித்த மாதிரி. அதனால தான் வந்து குழுவை வந்து ஒரு சரியான ஒரு விதிமுறைகளோடு வழிநடத்தி சொல்லிட்டுருக்கிறதுனால தான் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குழுவை வந்து வழிநடத்துறதுக்கு ஒரு ஒரு ஊரிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்பர்களை வந்து இந்த அட்மின்க்கு ரைட்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அன்பர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த தான் அந்த ரைட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ராஜேஷாரியா. வாழ்க நலமுடன், குருவே சரணம். கவலைப்பட வேண்டாம், குபேரன் பண விஷயங்களை பயிற்சி வகுப்பானது லாக்டவுன் ரிலீஸ் ஆகட்டும், நிச்சயமாக வரதான் போகுது. நான் உங்களுக்கு அது வரைக்கும் நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு வாங்க, அதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதிலே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 48 நாள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரிசல்ட். சார், ஏன் 48 நாள் பண்ணணும் பர்டிகுலராக சொல்கிறீங்கிறத அடுத்த பதிவில் சொல்கிறேன். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.